वेदांताचार्यवर्योमे सन्निधत्तां सुधारी अर्थगोपांतराय पूर्णधीरण पूर्वकल्पाधिकरणम् அந்த அதிகரணத்துல பொதுவாக நம்ம பண்ற தைனந்தன வியாபாரங்கள் அவைகள் அனைத்தையுமே ஒரு அக்னிகளாக கல்பிச்சு அதை ஒரு யாகம் மாதிரி நடத்தணும். எல்லாம் மானசீகம். அவன் நடத்தினோம்னாக்கா நமக்கு பசு ரூப பலன் வேணும்னாக்கா அதாவது கால்நடை அது கிடைக்கும். அது வேண்டாம் அப்படின்னு மோட்சமே கிடைக்கும். அது வித்யாமயக்கிறது தான், கிரியாமயக்கிறது கிடையாது. கிரியாமயமான யாகம் இல்லை, வித்யாமயமான யாகத்தில் தான் அவைகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்றத பத்திலாம் ஏழு சூத்திரங்களினால சோமதேந்திரன் ரெண்டு ஸ்லோகங்கள்னால சாய்ச்சத பார்த்தோம். இப்போ சரீரே பாவாதிகரணம் பேர் இதுல மூணு ஸ்லோகங்கள்னால அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த அதிகரணத்துல என்ன விசாரம் பண்ற, ஜீவன் தன்னுடைய சுரூபத்தை எப்படி உபாசிக்கணும், தன்னுடைய சுரூபத்தை எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு நீங்க விசாரம் பண்ணப்படுறது. என்னன்னாக்கா பொதுவா தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நாம என்ன சொல்லிருக்கோம், எம்பெருமானார் பல சுருதிகளை கொண்டு சரீராத்மபாவத்தை வச்சுட்டு எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கான், சரீரியாக இருக்கான், நாம எல்லாரும் சரீரமாக இருக்கோம். அதனால சரீர சரீர பாவம், சரீர ஆத்மபாவம் இந்த மாதிரியாக வச்சுட்டு அசங்கரணம் தது துவம் ததுனா அந்த பரமாத்மா துவம் நீ நீ என்ன அந்த பெருமாளுடைய சரீரம் நீ, அதனால உனக்கு சரீரி அவன் ஆம் பிரம்மா நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் ஆகவே என்னை சரீரமாக உடைய பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே சமானாகிரமியம் இந்த அந்தரியான சுதிகளை வச்சிருந்து சரீராத்மபாவத்தை வச்சு சொல்றோம். இது பொதுவாக வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட சித்தாந்தம். இப்போ உபாசனம் எப்படி பண்ணணும், நம்மளை பத்தி எப்படி நம்ம உபாசனம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேள்வி வருது. நம்மளை பத்தி நம்மளே உபாசனம் பண்ணிக்கிறதுன்றது எப்படி உபாசனம் பண்ணிக்கிறது, சாட்சாத் அந்த பரமாத்மாவுக்கு நம்மளாம் சரீரம் இப்ப சொன்னமே சரீராத்மபாவம் அதெல்லாம் வச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கணுமா, அல்லது இப்ப லோகத்துல நாம எப்படி இருக்கோம், அகம் கர்த்தா அகம் போக்தா நான் வந்து இந்த கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பழத்தெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ. இந்த மாதிரி இந்த லோகத்துல நாம அனுபவிக்காது, அதாவது கர்மாவசியத்துவம் இருக்கு. கர்மாவசியத்துவம் இருக்கிறதுனால இந்த மாதிரி அகம் கர்த்தா இந்த கர்மாவை நான் அனுப்பிக்கிறேன், இந்த கர்மாவுக்கு என்ன பண்ணணும் அதை நான் அனுபவிக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் அனுபவக்கூடிய லோகத்துல அதை தான் இது பண்ணணுமா, எதை பண்ணணும். ஏன்னா கர்த்தத்துவம் இருக்கு, போக்திருத்தம் இந்த லோகத்துல இருக்கு, அவைகளை வச்சு பண்ணணுமா, அல்லது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்க அந்த இது பிரஜாபதி வாக்கியத்தில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஆத்மா ஆத்மா எட்டு குணங்கள் அவைகளை கொண்டு பண்ணணுமா அப்படின்னுட்டு அந்த குணங்கள் அகம் பிரம்மாஸ்மி இதெல்லாம் வச்சு பண்ணணுமா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுச்சு. பூர்வபக்ஷம் என்ன சொல்றான், அது அப்படிதான் இந்த லோகத்துல நாமும் என்ன மாதிரிலாம் இருக்குமோ அதை வச்சுட்டுதான் அனுசந்தானம் பண்ணணும். ஏன்னா பண்றவன் இங்கதான் பண்றோம், இங்கதான் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த உடம்பை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உடம்பை வச்சுட்டு இந்த உடம்புக்கு சரியாக நான் வந்து உபாதனத்தை அனுட்டிக்கிறேன். உபாதனத்தை அனுட்டிக்கிறதே இந்த உடம்பை வச்சிருந்தானே. அப்ப இந்த உடம்புல என்ன இருக்கு? இந்த உடம்பை வச்சிருந்தா கர்த்தத்துவம் போத்திருத்தம் அதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் கொண்டுதான் பண்றோம். அதெல்லாம் கொண்டு பண்றதுனால இந்த மாதிரிதான் பண்ணணும். ஆகவே பூர்வபக்ஷியுள்ள அபிப்பிராயம் இப்படி பண்றான். அங்க வாக்கியம் அகமஸ்மி பகவோ தேவதே அப்படின்னுட்டோ அகம் அப்படின்னு பண்ணணும் இருக்கு. அகம் நான் அப்படின்னு பண்ணணும். நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? லோகத்துல நான் என்ன என்ன சொல்றேன்? யார் அது நீ அப்படின்னு என்ன கேட்டா அப்ப நான் என்ன சொல்லுவேன்? அகம் நாராயணா அப்படின்னு சொல்லுவேன். அகம் நாராயணா தொம் தேவதத்த எப்படின்னு சொல்றோம். அகம் நாராயணா எதுக்கு வந்தது அந்த அகம்ன்றது? என்னுடைய எனக்கா பேர் அது? எனக்கு பேர் இல்லை. இந்த உடம்போடு சேர்ந்த ஆத்மாவா நாராயணன் சொல்றேன். அப்ப அகம்ன்றது யாருக்கு? இந்த உடம்போடு சேர்ந்த ஆத்மாவுக்கு தானே. அதனால இந்த காலத்துல இந்த ஜீவ சம்சாரியான இருக்கும் பொழுது என்ன ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரம் தான் அகம் அப்படின்ட்டு இருக்குது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நான் பரமாத்மாவுக்கு சரீரமாகவே இருந்துட்டு போறேன், ஆனாலும் கூட இங்க இருக்கச்ச இந்த உடம்போட கூடிய ஆத்மா தான் நான். அந்த ஆகாரம் தான் இங்க முக்கியம். அதுலதான் கர்த்தத்துவம் இருக்கு, போக்திருத்தம் இருக்கு, சம்சாரித்தம் இருக்கு, அந்த மாதிரி புண்ணியத்துவம் பாபத்துவம் எல்லாம் இந்த உடம்புல சேர்ந்திருக்கு. ஆகவே இந்த கர்த்தத்துவாதிகள்லாம் எங்க இருக்கு? இந்த உடம்புல. இங்க நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உடம்பை வச்சுட்டுதான் நான் எல்லாத்தையும் பண்றேன். இந்த உடம்பை வச்சுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த உடம்பு சம்பந்தமான என்ன என்ன கர்த்தத்துவம் போத்திருத்தம்லாம் இருக்கோயோ, இந்த உடம்பு வச்சுருந்தா நான் எல்லா காரியம் பண்ணிட்டு இருக்கேன். நீ காத்தால இருந்தேன், சித்தா மாடினேன், ஆராதனை பண்ணினேன், என் வேட்டையை தான் அழைத்து வச்சுருவேன். என்னைக்கும் இன்னும் தச்சு விட மாட்டேன், எல்லாத்தையும் பண்ணிடுவேன். சித்தா மாடின சந்தியாவை மத்தியானம் பண்ண ஆராதனை பண்ணேன். யாரோ ஒரு ஆத்துக்கு போனேன், அங்கே பாராயணம் வந்ததை உட்காந்தேன். அப்புறம் அங்கேயிருந்து கலந்தே வாத்திரம் சிவா திருத்த வாங்கி வந்துட்டேன் திருநக்ஷத்திரம் வந்துட்டு. அப்புறம் இங்க வந்து இவ்வளவு ஆச்சுட்டு கோயிலுக்கு போனேன், தேவப்பிரமாணம் சேவிச்சேன், இதெல்லாம் எதை வச்சுட்டு? இந்த உடம்ப வச்சுட்டு. அப்புறம் மகத்தாயர் அப்புறம் தக்கத்தான் சேவிச்சுட்டு ஆத்துக்கொண்டேன், வேதாந்த தீபம் பாடம் சொன்னேன், அந்த மாதிரி இது பாடங்க என்ன நியமம் செய்த அப்புறம் பாதுகாத்த வருஷம் சொந்த சொன்னேன். அப்புறம் அந்த திருநஷத்திரத்தை சாப்பிட வந்துருவோம்னா அவாத்திர சாப்பிட்டுக்கொண்டுட்டேன். இப்ப இதெல்லாம் பாருங்க, இது அத்தனையும் இந்த உடம்ப வச்சுதான் பண்றேன். இந்த உடம்ப வச்சுருக்கவேதான் என்னை கூப்பிட்டா நாராயணா மாதிரி வந்துடும் அப்படின்றா. இந்த உடம்புனாலதான் எல்லா காரியமும் போயிட்டு இருக்கு. இந்த உடம்பு சரியில்லைன்னா நான் சாப்பிட இருக்க மாட்டேன். சுகர் நடந்துட்டு இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு வந்திருக்கும். உடம்பு தம்பி இருக்கு, எல்லா உடம்பு உடம்பு உடம்பு. இந்த உடம்போட கூடின ஆத்மா தான் இந்த சமயத்துல இருக்கும். நான் இப்ப என்ன பேசுறேன்? அகம் சொன்னா என்ன அர்த்தம்? வெறும் ஆத்ம சுரூபத்தை சொல்லலையே. இந்த உடம்போட சேர்ந்த ஆத்மாவுக்கு தான் அகம். கோசி நீ யார் அப்படின்னு கேட்ட நாராயண அகம் ஆத்மா அகம் நான் சொன்னேன். இது பண்ற பாருங்க, நம்மளாம் பரநியாசம் பண்ற ஆச்சாரியாள்கிட்ட பரநியாசம் பண்ற எல்லாம் உபதேசம் வாங்கினேன், அதனால தெரியும். அப்ப சொல்லணும், எங்க சுவாமி எனக்கு பண்ணச்ச ஸ்ரவண கோத்திரஸ்ய நாராயண சென்மனஹ பகவத் தாபத கோத்திரஸ்ய அத்து சேவனஸ்ய இந்த மாதிரிலாம் பண்ணுவா. அப்ப கோத்திரம் உண்டு, சர்மா உண்டு, இந்த உடம்பு தான் அது. இந்த கோத்திரம்ன்றது ஆத்மாவுக்கா இருக்கு? ஆத்மாவுக்கு கோத்திரம் இல்லை, இந்த உடம்போடு சேர்ந்த ஆத்மாவுக்கு தான் கோத்திரம். நம்ம அபிவாதனம் பண்றோம், பண்ணச்ச இது சொல்றோம்.
இந்த கோத்திரம், இந்த சூத்திரம், இந்த இந்த சாக்கை, வேத சாக்கை, இந்த வேதத்துக்கு எனக்கு சொந்தம். நான் எதிர்வேத அத்தியாயி, கிருஷ்ண எதிர்வேதம். இன்னொருத்தர் சுக்ல எதிர், இன்னொருத்தர் வேதி, இன்னொருத்தர் சம வேதி, எப்படி உடம்பா இருக்கு? இதெல்லாம் இந்த உடம்பு சம்பந்தமானது. எல்லாம் அகம் மகம் சொல்றதெல்லாம் உடம்பு சம்பந்தமானதான் இருக்கு. அதனால உடம்பு சம்பந்தமானது இருக்கிறதுனால இதை வச்சு நான் சொல்லணும். ஆகவே அகம் அதுக்கு உதாரணம் சொல்ற, நமக்கு வந்து பிரதர்த்தனை இருக்க பார்த்திருக்கோம். அதாவது முதல் அத்தியாயம் முதல் பாதம் பதினோராவது அதிகரணம், இந்திர பிராண அதிகரணம் பேர். அங்க கதையே சொல்றோம். பிரதர்த்தன் ஒரு ராஜா, அவன் என்ன பண்றான், இந்திரனுக்கு யுத்தத்துல போய் உபகாரம் பண்றான். உபகாரம் பண்ணதுல தேவதைகள்லாம் ஜெயிச்சுட்டார், அசுரர்கள்லாம் தோத்து போயிட்டார். அந்த சமயத்துல அசுரர்கள்லாம் தோத்து போயிட்டார். அப்போ இந்திரன் சொல்றான், உனக்கு என்ன வரணும் எடுத்து சொல், எனக்கு உபகாரம் பண்ணி உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல், அந்த வரம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் இந்திரன். அதுக்கு பிரதர்த்தன மகாராஜன் சொல்றான், சுமையே வர்ணீஸ்வே, நீயே எனக்கு ஒருத்தன் வரிச்சுடு, எது மனுஷியாய ஹிதத்தமம் மன்யசு, மனுஷியாளுக்கு எது ஹிதத்தமமா இருக்கும், ஹிதம் ஹிதத்தரம் ஹிதத்தமம் சொல்லட்டும், ஹிதத்தமம் எது ரொம்ப மனுஷியாளுக்கு ஹிதத்தமமோ அத மனுஷாளுக்கு அத நீயே எனக்கு வரிச்சிடும் அப்படின்னுட்டு பிரதர்த்தனன் சொன்னான். உடனே இந்திரன் சொன்னான், மா உபாச, என்னை உபாசின்னு சொன்னான். என்னை என்ன என்ன அர்த்தம், அந்த சரீரத்தையா அல்லது அந்த சரீரத்துக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய ஜீவனையா அல்லது அவனுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமானையா அப்படின்னு கேள்வி கேட்டு, அங்க வந்து பூர்வபக்ஷம், பூர்வபக்ஷத்துல இந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டான். சித்தாந்தத்துல என்ன சொன்னோம், அந்த அந்த உடம்போட கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா உடம்பாவுடைய பகவான் எப்படி பார்க்கணும், என்னர்த்தம், சேதன சரீரி அச்சேதன சரீரி பரமாத்மா, அங்க உபாசா திரைவித்யா சூத்திரம், தேவ முக்கிய பிராரஞ்சான உபாசா திரைவித்யா ஆசிரியத்துவ ஏதத்யோகா அப்படின்னு அங்க சூத்திரம். அதனால மூணு விதமான உபாசனம், பரமாத்மாவுடைய சுரூப உபாசனம் ஒன்னு, இரண்டாவது சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம், அப்புறம் அச்சேதன சரீரியான பரமாத்மா உபாசனம், மூணு சொல்லப்பட்டு. அதான் மாம உபாசனை என்ன அர்த்தம், மாம் அப்படின்னு அங்க இந்திரன் தானே இருக்கான், மாம்ன்றதுல இந்திரன் தான் அங்க இருக்கான், அதனால இந்திரன் தான் அங்க குறிக்கிறது, இந்திரன் மாம் சொன்னான். அப்ப என்ன அர்த்தம், அதாவது சகசிராட்சன், அவனுக்கு சகசிராட்சன் பேரு, ஆயிரம் கண்களை உடையவன், அதனால அந்த மாதிரி தர்மங்களை உடைய இந்திரன் அப்படின்னு தான் கர்த்தம் பண்ணினோம். அது சித்தாந்தமோ பூர்வபக்ஷமோ என்ன வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம், ஆயிரம் கண்களுடைய இந்திரன், அந்த இந்திர சரி இந்த இந்த உடம்புக்கு சரீரி இந்திரன் ஜீவன், அவனுக்கு சரீரி பரமாத்மா, எப்படியா இருந்தாலும் மாம் சொன்னாக்கா அங்க பக்கத்துல இருக்கிறது யாரு, இந்திரன் தான் தன்னை சொல்லிண்டான், அதனால மாம்ன்றதுனால இந்திரன் தான் அர்த்தம், மாம்ன்றதுனால இந்திரன் தான் அர்த்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அந்த மாம்ன்ற இந்திரன், இந்திரனுடைய உடம்புகள், இந்திரன் இந்திரனுக்கு ஆத்மாவான எம்பெருமான், அந்த மாதிரி போகணும் அப்படின்னு நாங்க பண்றதுக்கு முடியும். அப்ப மாம்னாக்க அந்த உடம்பு, இந்திர உடம்போடு கூடின ஒரு அவன் ஜீவன் அப்படின்னு சொல்லிருக்குமே, அந்த மாதிரிதான் இங்கேயும். எப்படி நீ உன்னை உபாசிக்கணும், அகம் நாராயணா, இந்த உடம்பு, இந்த உடம்புல இருக்கிற தர்மங்கள் அதெல்லாம் என்னென்னது, கர்த்திருவம் போக்திருவம்
இதெல்லாம் உடம்புல சேர்ந்து இருக்கிறது. அதனாலதான் கவனம் கிடையாது. நமக்கு மோட்சத்துல எது வருதோ அதான் நாம பாதிக்கணும். மோட்சத்திலேயே ஆத்மா பரமாத்மான் இருக்கு. அது மாதிரி பரமாத்மா சரீரியான அங்க போயிருப்போம். அதனால அதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. முக்த சுரூபம்லாம் இங்க கிடையாது. இங்க மாமபாசுனாக்க இந்திர சரீரி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்திரன் கர்ம விஷயன், அந்த உடம்போடு கூடினவன், அதுதான் சொல்றதுக்கு அந்த மாதிரிதான் எனக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அந்த மாதிரிதான். அதை வச்சுதான் சொல்லணும். என் உடம்பு, என் உடம்புனால வந்து எனக்கு கர்த்திருத்தம் போத்திருத்தம் புண்ணியபாப ஏதாவது இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, லௌகிக கர்த்திருத்தம் வைதிக கர்த்திருத்தம் கோபம் தாபம் எல்லாம் இருக்கு, அத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது நான் பண்ணணும் அப்படின்னுட்டு சூரபக்ஷனுடைய அபிப்பிராயமாக இருக்கு. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த மாதிரி சுத்தமா சுத்தமோ இந்த லோகத்துல நாம என்ன அனுபவிக்கிறோமோ அந்த ஆகாரம் தான். அதுதான் அகம் சப்தத்தினால கிரகிக்கப்படுறது. அகந்த சப்தத்தினால கிரகிக்கப்படுறது எது என்ன? இந்த உடம்போட சேர்ந்த ஆத்மா. அதுதான் கர்த்திருத்தம் இத்தியாதிகள் தான். அதுதான் இங்க வச்சுக்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் சொல்லிட்டான். அதன் பேர்ல சித்தாந்தம் என்ன சொல்ற, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஜீவன் வந்து ரெண்டு விதமான நிலைகள் இருக்கு. சுத்த நிலை, அசுத்த நிலை. சுத்த நிலைன்னு அர்த்தம் சுத்த ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் சுத்தமா இருக்கிறது. அசுத்த நிலைன்னாக்கா இந்த கர்ம வசியத்துவம், இப்ப இருக்கவே நாமம் கர்ம வசியத்துவம் இத்தியாதிகள் எல்லாம் இருக்கு. இதுல நம்ம எதை விரும்புறோம்? இந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள்னால எப்பேற்பட்ட சம்சார பந்தம், எப்பேற்பட்ட சம்சார பந்தம் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நமக்கு அபிசக்கியதே நமக்கு கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ட பகு தாத்துக்கம் நிபுண சிந்தனையே தாதிருஷம் தசிய சாய்க்கிற. அதனால இந்த மாதிரி சம்சார பந்தம்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எவ்வளவு சந்தோஷமா நான் இருக்கேன், ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன சந்தோஷம்? நேற்று எப்படி ஆம்பியான தடை பண்ணி போட்டா, பக்கனையா தடை பண்ணி போடுறா, அது சாப்பிட்டாக்க எனக்கு வயிறு ரொம்பது திருப்தியா இருக்குது. இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு சந்தோஷம் சந்தோஷம் இன்னைக்கு யார்கிட்டையும் நான் சொந்த போடல, இன்னைக்கு யார்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கல, இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் அல்ப சந்தோஷங்கள், எதுவுமே உசந்த சந்தோஷம் இல்லை. லௌகிகமான சம்சாரத்தில் இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள்லாம் எல்லாமே சுகம் கூட துக்கம்தான். சுவாமி சாய்க்கிற தத்துவம் தகலத்துல இது எப்படி தெரியுமா? ஒரு பாத்திரம் நிறைய தேன் இருக்கு, அதுல ஒரே ஒரு சொட்டு விஷத்தை குத்திட்டான், அப்ப கூட அந்த தேன் தித்திச்சுதான் இருக்கும். அதுக்கு வந்துடும் தேன் வசியம் சாப்பிட முடியுமா? அந்த மாதிரி சம்சாரம் இது. கார்த்தால இருந்திருங்கோ எத்தனை சிந்தனைகள், எத்தனை சிந்தனைகள் அதை வைக்கத்தை விட்டு சொல்றேன். கார்த்தால இருந்திருக்கு, காலத்தால மூணு பாடம் இருக்கு, சாயங்காலத்துல மூணு மணிக்கு ஒரு பாடம், நாலு மணிக்கு ஒரு பாடம், ஏழு மணிக்கு ஒரு பாடம், எட்டு மணிக்கு ஒரு பாடம், சிலது 40 நிமிஷம் 50 நிமிஷம் போகும், சிலது 20 நிமிஷம் 30 நிமிஷம் கூட போகும். அந்த சமயத்துல எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு தெரியுமோ, இப்ப இந்த தொண்டை முடியல, ஏழு பாடம் சொல்லணும், எப்படி சொல்றது அப்படின்னா துவரணும், மனது கஷ்டமாக தோணும். காரணம் சொல்ற விஷயம் நல்ல விஷயம், சொல்ற விஷயம் ஆனந்தமான விஷயம்,
ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் சொல்றதுக்கு முடியலையே, உடம்பு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, தொண்டை இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா தொண்டை போயிடுச்சு. அதுவும் இப்ப சமீப காலமாக ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனாலும் அதையும் சொல்லிடுறேன், சொல்ற சமயத்துல கஷ்டமே இல்லை, மனசுல ஒரு உற்சாகம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. அத அந்த சொல்ற சமயத்துல இருக்கிற ஆனந்தம் பாருங்க, அது ரொம்ப 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 விசேஷம். கஷ்டமே தெரியறது இல்லை, சொல்லி முற்றம் ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. ஆனால் அதுக்காட்டிலும் ஒரு ஆனந்தம் இருக்கு. இந்த மாதிரி வேத விஷயம், வேதாந்த விஷயம், அதை சொல்ற முடிஞ்சோ அதுவும் எம்பெருமான ஸ்ரீ சக்தி, ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ சக்தி, இதை சொன்னாக்க எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா, எவ்வளவு புண்ணியம் தெரியுமா. அது அக்னிநாதன் சுவாமி சொல்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்ரீபாஷத்தை செய்வீங்களோ, தேசிகன் ஸ்ரீ சக்தியை செய்வீங்களோ, ஒரு அக்ஷரம் சேவிச்சா கூட அவ்வளவு புண்ணியம், மகப்புண்ணியம். இதோ இதற்கு சேவிச்சுட்டு அறியன், இதை சொல்ல சொல்ல அரியனுக்கு புண்ணியம். அது காரணம் யாரு, நீங்க, நீங்க தான் சொல்ல வச்சீங்க. ஏதோ உங்களுக்கு நல்ல எண்ணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கணும்னுட்டு, அதனால நீங்க எல்லாம் சொல்ல வச்சீங்க. உங்க உங்க புண்ணியத்துல அரியன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதனால இடையினும் புண்ணியம் கிடைக்கிறது. கேட்கறதுனால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. எல்லாம் இருந்தா கூட காத்தால எழுந்திருக்க தேவை எத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்கணும். அதனால சம்சாரம்ன்றது சாமானியம் இல்லை. இதெல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்துன்னு போயிட்டுருக்கோம், பொறுத்துன்னு போயிட்டுருக்கோம். இப்படி பொறுத்துன்னு போகவே நமக்கு இது பழகிட்டு இருக்கு. இந்த கஷ்டத்திலையும் ஏதாவது சுகம் கிடைக்காதா அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆச்சாரியார் என்ன சொல்றாங்கனாக்கா, இப்படிப்பட்ட சுகம் எனக்கு, இப்படிப்பட்ட சுகமே வேண்டாமே, எல்லாமே எம்பெருமானுக்கு சம்பந்தமா பாரு. எதையும் பெருமாள் பெருமா பார்த்தோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கே, லௌகிக சுகங்களை பெருமாள் பரமா பாருங்க, அது ஆனந்தமா இருக்கு. கோயில பிரசாதம் கிடைக்கிறது, சூப்பிள் போன போனாலும் அவ பொங்கல் கொடுத்தா, மத்தியோதனம் கொடுத்தா, ஆத்திரையும் பொங்கல் பண்றா, நெய்ய குத்தி இந்த போட்டு அத்தை போட்டு இத்த போட்டு பண்றா. அந்த தேவியம் சொன்னதுல அவ்வளவுதான் கிடையாது, ஏதோ பண்றா நாலு ஒண்ணு உத்தரிச்சா. ஆனால் அது தெய்வ பிரகாசனம், சுவாமி தேசிகனும் கண்டலன பிரசாதம், கண்டலன பிரசாதமா இருக்கிறதுனால எவ்வளவு ஆனந்தமா இருந்து தெரியுமா, எவ்வளவு நல்லா இருக்கு. இதான் பகவத் சம்பந்தம். இப்படி நாம லோகத்துல லௌகிக சுகத்தையே பெருமாள் பணமா பாரு, அப்படி பார்த்தோம்னாக்க நமக்கு மேலான ஆனந்தம் கிடைக்கிறது. அதனால மனசு சுத்தமாகும், உடம்பு சுத்தமாகும், ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் சுத்தம்தான். இந்த மனசும் உடம்பும் கெட்டு போயிருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்னாக்க அதை மாட்டின்னு போய்க்கிறோம், அல்லாடிட்டு இருக்கோம். ஆனால் பகவத் பிரமா நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, பகவத் பிரமா பண்ணினோம்னாக்க அப்ப கோபதாபங்கள் வராது, எரிச்சல் வராது. எதை பார்த்தாலும் என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்னு, கஷ்டம் கஷ்டம்னு ஏன் பார்க்கணும். சம்சார சுகத்தையே கஷ்டத்தையே, சுகமோ துக்கமோ, அதையே பகவத் பிரமா பார்த்தாக்கா எல்லாம் ஆனந்தமா இருக்கு. முதல்ல சிறு சிறு பேசுறது நிறுத்துங்க, சிரிச்சு பேசுங்க, சிரிச்சு பேசுங்க. நாம நம்ம கிட்ட யாராவது முறைச்சு கிராமிச்சுக்கோங்க, அவருக்கு நம்ம திருப்பி பதில் சொன்னோம்னு நேரம் மேல எரிண்டே போறது, கடைசி பண்ணி மனசாபத்தை வந்து நிற்கும். ஒருத்தர் நம்மளுக்கு என்ன ஒன்று செய்யறா, அவளை பார்த்து கை குத்தா இருக்கும், அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருங்க, இவ்வளவு திட்டம் வெக்கமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்போம், அப்பயும் சரிங்க. இது ஜடம் உரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கி போயிடுவான். என் பேத்திக்கும்
என் தம்பி பொண்ணுக்கும் சண்டை வந்துருச்சு. என் தம்பி பொண்ணு ரெண்டும் 10 மாசம் 12 மாசம் தான், 10 மாசம் 11 மாசம் வித்தியாசம், 10 மாசம் வித்தியாசம். அவ சண்டை போட்டா தம்பி பொண்ணு என் பேத்தி. அவ என்ன பண்ணான்னாக்கா இதே பார்த்து நிக்கிறா, பதிலே சொல்லல. அப்போ என் தம்பி பொண்ணு கேட்டா, ஏண்டி இவ்வளவு நான் கத்தின்னு இருக்கேன், ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா? ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போறியே. என் பேத்தியோ எதையுமே கவலைப்படல. அதுக்கு அது வேணாம் தியா, அது குழந்தை சுபாவம் அப்படி. அது என்ன விசாரம் என்ன எழுதுனாலும் சரி அதே பார்க்கும், சிரிச்சுட்டு போயிடும். ரிசர்வ் தவனோடு தங்காரி ஒன்றும் இருக்கும். அதே இன்னொரு பேத்தி இருக்கா, இவ்வளவுதான், கண்ணுக்கு கண் காலுக்கு கால் தான். ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதும் பிச்ச உதவிடுவா. சின்ன பொண்ணுக்கு அவ்வளவு தைரியம், பெரிய பொண்ணு தைரியமோ தைரியம் இல்லையோ பேசவே மாட்டா. பெரிய பேத்தி சின்ன பேத்தியோ பக்காவது போட்டுவா. குழந்தைகள் தான். ஆனால் பாருங்க அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என் தம்பி பொண்ணு இவ்வளோ நான் கேட்டனே பிரச்சனை ஒரு பதில் சொல்லக்கூடாதாடி அப்படின்றா. இதுதான் இதான் வேதாந்திகளுக்கு வேணும். பின்னாடி சொல்ல போற மாண்டித்யம் நிர்வித்திய பால்ய திஷ்டாசே அப்படின்னு சொல்ல போறேன். நல்லா படிச்சிடும், விவேக புத்தி எல்லாம் வந்துட்டோம். பிரம்ம வித்யா மார்ச்சன் எப்படி இருக்கணும் தெரியுமா? சின்ன பையன் குழந்தை மாதிரி இருக்கணும். சின்ன குழந்தைக்கு தன்னை தெரியுமா, நான் அழகு, நான் அழகா இருக்கேன், என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா தெரியாது. அது என்ன பண்ணும், அப்படியே அந்த அது பாட்டு தவளையாண்டு இருக்கும். கர்வம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கணும். யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டாலும் உடனே மனம் பண்ணும், எதுவுமே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. ஆகவே என்ன அர்த்தம், சுத்த ஆத்மாவா இருக்கணும். இது இந்த கஷ்டம் வரக்கூடாது. எப்பப்பா கோபம் தாபம் இருக்கு. அதனால நம்ம என்ன ஆசைப்படுறோம், இதை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ அவதாரிக்க போறது இதுதான். நாம எப்படி இருக்கணும் தெரியுமா, முத்தானுபூதி மிக தாசியதிமே முக்குந்தான் தயாசகத்தை சாய்க்கிறார். எனக்கு பெருமாள் திரையணமுனையான் தன்னுடைய கருணையினால் என்ன பண்ணணும் தெரியுமா, இங்கேயே முத்தானுபூதியை கொடுக்கணும். ஒரு முக்தன் அங்க போய் எப்படி அனுபவிப்பான், அந்த மாதிரி இங்கேயே எனக்கு கொடுத்துட்டுமே, நான் இங்கே சந்தோஷமா அனுபவிக்கிறேனே அப்படின்னு கேட்கிறேன் சுவாமி தேசிகன். அந்த மனோபாவம் நமக்கு வரணும். எப்படி இருந்தார் ஐயாவா சுவாமி, பெரிய சுவாமி எப்படி இருந்தார், மதுராந்தகம் சுவாமி, உத்தமர் சுவாமி, அது மாதிரி ஆச்சாரியாய் எதீஸ்வராய் முக்கூர் ரிஷிங்க பௌண்டரீவன் சுவாமி, திருக்குழந்தை ஆண்டவன், ஸ்ரீமுட்டம் ஆண்டவன், இப்படி எல்லாம் எப்பேற்பட்ட மகான்கள் நம்ம சேர்த்துருக்கோம். விடுகிற ரிஷிங்கெல்லாம் இவெல்லாம் யோகிகள். கோபம் வரும் அவளுக்கு, கோபம் வந்தா கூட அந்த கோபம் சட்டு தட்டு போயிடும். அதனாலதான் இன்னைக்கு இருந்து அவளுக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். யோகீஸ்வரால் வாழலாம். சில பேர் கிரகஸ்தாலே யோகீஸ்வராளா இருந்தா, சில பேர் சன்னியாசி ஆசிரமத்துல யோகீஸ்வராளா இருந்தா, இந்த இதுல பௌர்ணீவ சுவாமி ஆசிரமத்துல மணிநல்லூர் சுவாமி எழுந்தார். சின்னாண்டவனுடைய அவர் தம்பின்றா இல்ல பெரியவர்ன்றா, ரெண்டு பேரும் ஒரே தகப்பனா இருக்கு. சின்னாண்டவன் சீகாரம், வழியிலுள்ள சுவாமி அவர் சார் வந்து இளையாளுடைய குமாரர், சின்னாண்டவன் திருத்தப்பனா இருக்கு. அந்த சுவாமி பிரம்மச்சாரியா இருந்து ஆசிரம சீகாரம் வாங்கிட்டவர் பெரியாண்டவன்ட்ட. ரெண்டு ஆசிரமத்திலையும் அந்த மகான் என்ன தெரியுமா, யோகியாவே இருந்தேன். பிரம்மச்சாரியா இருக்கேன்னு விரக்தி, ஆசிரம சீகாரம் வாங்கினா விரக்தி. இதெல்லாம் நினைக்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எப்பேற்பட்ட மகான்களை பத்தி இப்ப நினைச்சிருக்கோம். ஒரு வார்த்தை தான் எனக்கு அமைச்சேன், ஐசிங்க ஆண்டவன், திருவுணந்தி ஆண்டவன், போன்ற சுவாமி, வழியிலுள்ள சுவாமி, அது மாதிரி ஐயாவா சுவாமி, உத்தம சுவாமி, மதுராந்தன் சுவாமி,
இந்த மகான்கள்லாம் சொன்னமே அவனாலேயே நம்ம பாபங்கள்லாம் போயிடும். அப்படிப்பட்ட மகான்கள் இவன்லாம் எப்படி இருந்தா? எந்த சிந்தனையும் இல்லை. பாண்டித்யம் நிறைஞ்ச பாண்டியன் திருஷ்டாசேர். எல்லாரும் மகாபண்டிதர்கள், பண்டிதர் இல்லை மகாபண்டிதர்கள். அனைத்து சாஸ்திரங்களையும் வாசிச்சுவான். அப்படிப்பட்ட மகான்கள் அவன் எப்படி இருந்தா அப்படின்னாக்க, தன் பாண்டித்யத்தை காமிச்சுட்டானோ அவாத்துக்கு அவா ஊர்ல அவா திருமாளிகையில ஏதோ பாடம் சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு இருந்தான். சுவாமி என்னை பத்தி சொல்லச்ச அது வந்துட்டா பாருன்ற சிவட்டாண்டவனே ஆசையா சொல்றார். அது எங்கடா அது அப்படின்னு அவ்வளவு பிரீதி. குழந்தைகளா நம்மளை பார்த்தா அந்த அனுகிரகம் தான் நீ ரொம்ப நாள் என்ன இருக்கும். ஆச்சாரியாவுடைய பரிபூர்ண அனுகிரகம். அவன் கிட்ட நம்ம கிட்ட என்ன எதிர்பார்த்தா? அவன் நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, பணமா காத்தா. அதனால முக்தானுபூதி மிக ஆச்சரியமே இருந்தா. மோட்சத செயல எப்படி இருப்போமோ அப்படி நாம இங்க இருக்கணும். அதுதான் சன்னிகரசம். அவன் சொன்னானே பூர்வபக்ஷி, இந்த உடம்பு தான் பக்கத்துல இருக்கு மாம பாச அப்படின்னு சொன்னான். மாம பாசன் சரி ஆத்மா பரமாத்மா தான் சொன்னான். உத்தம சுவாமி அங்க வியாக்கியானம் பண்றது இந்திர சரீரன்னு சொல்லக்கூடாது. அங்க என்ன சொன்னார்? பிராணஸ்ததானுக்கு மாத்திரம் தான் வாக்கியம் சூத்திரம். இந்திரஸ்ததானுக்கு மாத்திரம் சொல்லல. பிராண சரீரி இந்திரன்னா இந்திரன் இல்லை, அங்க ஜீவ சரீரி பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பொதுவா இந்திரன் அங்க எடுத்துக்கூடாது. அவன் உடம்பு எனக்கு இருக்கு, அவன் உடம்பு தேவையில்லை. அவன் உடம்பு நமக்கு முக்கியமே இல்லை. அவனுக்கு அதுக்குள்ள இருக்கிற இந்திரன் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு யாரு அப்படின்னு பரமாத்மா தான் அவனுக்கு ஆத்மா. அப்படி அர்த்தம் பண்ணுவோம்னுட்டு உத்தம சுவாமி தரிசிருக்க பாஷா தர்ப்பணத்திலையோ எதையோ எதையோ பார்த்திருக்கேன். அரியனுடைய அரியன் சிறிய ஞானத்தன். இப்போ ஏதோ பார்த்து புஸ்தகத்தை பார்த்தேன்னு சொன்ன அரியன். அதை இன்னும் மகாபண்டிதான்னா எந்த புஸ்தகம் எந்த இடம் பட்டமும் சொல்லிடுவான். அரியனுடைய ஞானம் அதுதான். எதுக்கு சொல்லுவேன்? அந்த மாதிரி இந்த நமக்கு வேண்டியது எப்படி மாம பாஸ்டர்னாக்கா இந்த உடம்பு எல்லாம் இல்லை, அது மாதிரிதான் இங்கேயும். அந்த உடம்பு நமக்கு சந்திக்க இஷ்டம் இல்லை. அங்க நமக்கு என்னமோ அங்க எப்படி இருப்போமோ அப்படி நினைக்கணும். அந்த சிந்தனை நமக்கு வரணும். கோயில் ஒண்ணு போங்கோ, பெருமாள் சன்னதியில இருந்து போங்கோ, பெருமாள் சன்னதி உள்ள இருக்கா பாருங்கோ. அங்க கைங்கரியம் பண்ற வேணாம். அவளுக்கு இல்லாத பத்தி நீங்க கோயில் உள்ள போறீங்களே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்கேருந்தோ வந்திருக்கீங்கோ. நீ நிச்சயப்படி சேவிக்கிறவனுக்கு அந்த மகிமை தெரியாது. காந்தாவை சேவிச்சுட்டு யார் எங்க வந்தாலும் பார்த்துட்டு இருப்பா. ஆனா எங்கேருந்தோ வந்து பெருமாளை சேவிக்கணும்னு சேவிக்கிறப்பா இருக்கும். அவளுக்கு பத்தி பரிபூர்ணமா இருக்கு. அவளுக்கும் கோயில் உள்ள இருக்கிறவாளுக்கும் ஆனா அந்த கோயிலை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை. அதனால அவர் மாறிக்கலாம். நமக்கு அப்படி இல்லை. நம்ம காரியம் என்ன? போனமா பெருமாளை அனந்தமா சேவிச்சுனா. அந்த சமயத்துல எந்த சிந்தனையும் வச்சுக்காதீங்களோ. எல்லாத்துக்கும் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன்னா பெருமாளே நீ எனக்கு இத்த பண்ணு உனக்கு அத்தை போடுறேன் என்னத்துக்கு? அது கைகூப்பங்கோ. பிரபண்ணனுக்கு எதனா இருக்கு, கொஞ்சம் சேவிச்சுட்டாங்கோ. பெருமாளுடைய அழகு அனுபவிங்கோ, திருவடி அனுபவிங்கோ, திரு வல்லரத்து அனுபவிங்கோ, திரு கைகள் அனுபவிங்கோ, திருவாபரணங்கள் அனுபவிங்கோ. நான் பெருமாள் அதெல்லாம் சேவிச்சு வந்துடுவேன். எங்க மாமனார் வந்து கேட்பேரான் சொல்ற நீ பெருமாள் என்ன வசனம் சாத்திட்டார், என்ன கொண்டை போட்டுட்டார், திருமகுடம் எது, திருக்கைகள் எது, தாயாக என்ன பண்ண, என்ன மாலை சாத்திட்டார். அவ்வளோலாம் ஆழமாடி சேர்த்தது இல்லை. பெருமாள் திருமுகம், பெருமாள் திருக்கைகள், பெருமாள் திருவடிகள், அது போதும். அந்த இனத்துல தான் நீ போயிட்டு இருக்கேன். இவா பெருமாள் என்ன வசனம் பார்த்துட்டு இருக்க, அந்த மாதிரி ஆழ்ந்து சேர்ப்பா சேர்ச்சிட்டு வா. அப்பா நீ பெருமாள் செஞ்சுட்டு கேட்பா. இன்னொன்னு நோத்தர்ல பெருமாள் முடுக்கா கேட்பா.
நமக்கு அனுபூதி இல்லை, இப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு. முன்னாலே இதெல்லாம் சொல்லுவான், என்ன அவன் அனுபவம் அந்த மாதிரி சரிங்கோ ஆனந்தமாக இருக்கு. அந்த நம்ம கோயில் உள்ள போய் தேய்ச்சிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுலயே அவ்வளோ இருக்கே. இந்த மாதிரி தனி இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம சுரூபத்தையும் என்னையும் பார்த்து உன்னையும் பார்த்து நீ என்னை அருள் செய்வதே நலன் அப்படிங்கிற ராமானுஜம் கிருந்தாதியில எமனவானாரை பார்த்து அந்த மாதிரியே பெருமாளை பாருங்கோ. அப்படி பார்த்தாக்கா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இதெல்லாம் அனுபவம். பெருமாளை சேவிக்கிச்சு நமக்கு மனசுல அப்படிப்பட்ட ஆனந்த அனுபவம் வருது, குறவே கிடையாது, ஆனந்த அனுபவம் இருக்கு. உங்களுக்கும் நிறைய இருக்கு. எந்த பெருமாளை சேவிச்சாலும் வரணும், அது ஒரு கிராமத்து பெருமாளை சேவிச்சாலும் அப்படித்தான், தேவ பெருமாளை சேவிச்சாலும் அப்படித்தான், திரேணமுனியான சேவிச்சாலும் அப்படிதான். அதனால நம்ம மனசுல ஐக்கிய வைங்கோ. இந்த சரீரத்தை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் பார்க்க முடியும். எப்படி பார்க்கிறோமோ அப்படி பார்க்கணும். என்ன அர்த்தம் அது சொல்றாரோ இல்லையோ, கள்ள கண்டா நாயை காணும், நாயை கண்டா கள்ள காணும். என்ன அபத்தமான அர்த்தம். ஒரு நாய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய் அடிக்கணும்னு பார்த்தா கல்லு கிடைக்கல, கல்லு கிடைக்கிறது நாய் இருக்காது. நிறைய அனுபவிச்சிருக்கோம், அது அர்த்தம் இல்லை. ஒரு சில்பம், நாயாக இருக்கிற சிற்பம், நாய் சிற்பம். அந்த சிற்பத்தை பார்த்தான் அவன், பார்த்தான்னாக்க நாயா பார்க்கிறான் அவன். அப்ப கல்லு தெரியாது, கல்லா பார்க்கச்ச நாய் தெரியாது, வெறும் கல்லா தான் தெரியாது. அதனால நம்ம பார்க்கிற திருஷ்டி தான் அது. கல்லொன்றை கண்டால் நாயொன்றை காணோம், நாயொன்றை கண்டால் கல்லொன்றை காணோம், அப்படிதான் வாக்கியம் அது. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். எப்ப எதுக்கு இதை சொல்ல வந்த, இந்த ஒரே சரீரம், இந்த உடம்பு இருக்குது நமக்கு ஒரே சரீரம். இந்த சரீரத்தினால நல்லதும் பண்ணலாம் கெடுதலும் பண்ணலாம். மிச்சப்படி கோயிலுக்கு நடந்து போயிட்டாங்க, அதுதான் காலுக்கு வேலை. கண்ணால பிரமாவை பாருங்கோ, கையால அர்ச்சனை பண்ணுங்கோ, வாயால நாமாக்களை சொல்லுங்கோ, மனசுனாலும் நினைச்சுட்டே இருங்கோ. இப்படின்லாம் சொல்ற குருதேவர் முகுந்த மாலையில. நம்ம இந்திரியங்கள்லாம் அதுக்குதான் இருக்கு. அப்படி நினைச்சு பாருங்கோ, உடம்பையும் இந்திரியங்களையும் எல்லாத்தையும், அப்ப எல்லாமே நல்லதாவே போகும். கெட்ட விஷயத்துக்கே சிந்தனை போச்சு என்ன, இந்த உடம்பு வீணா போயிடும். காளிதாசன் சொன்னான், சரீரம் ஆத்யம் கலரும் தர்ம சாதனம். தர்மத்துக்கு சாதனமா இருக்கிறது எது, இந்த உடம்பு தான். அதர்மத்துக்கும் சாதனம் இந்த உடம்பு தான். எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை பேரை பார்க்கிறோம், நல்லதுக்கும் இந்த உடம்பு உபயோகப்படுத்துறா, கெடுதலுக்கும் உடம்பு உபயோகப்படுத்துறா. அதனால இந்த சிந்தனையில பாருங்க. அதனால இவன் சொன்னானே கர்த்திருத்தம் போக்திருத்தம், அதனால தப்பு. அதனால என்னைக்குமே நீ சொன்னது என்ன தெரியுமா, இந்த உடம்பு பக்கத்துல இருக்குது, உடம்புனாலேயே நடக்கணும், இந்த உடம்புதான் சிந்தனை பண்ணணும், அதுல இருக்கிற கர்த்திருத்தம் அதுல இருக்கிற போக்திருத்தம் அப்படின்லாம் நீ சொன்ன அந்த சிந்தனையை வரக்கூடாது. அது பக்கத்துல இல்லை. என்ன பக்கத்துல இருக்கு, புத்திஸ்தம் மனசுல இருக்கிறது, ஞானத்துல இருக்கிறது. என யாரு உபாசனம் பண்றான், இந்த சம்சாரம் வேண்டாம், இந்த சம்சாரம் வேண்டாம். வேதனூர் பிராயம் நோரு மனுஷர்தான் புகுவரையிடும் பாதியும் உறங்கி போகும் என்றவர் 15 ஆண்டு வேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான நகருடானே. பெருமாளையில 3வது போகிறமோ நகோ, ஆதலால் பிறவி வேண்டேன். ஏன்னா தன் ஜென்மாவை பத்தி கஷ்டப்பட்டுகிறார். எப்பேற்பட்ட உத்தமரான ஆச்சாரியார், தொண்டாடி பொழியாறு தான். அவர் ஒரு தப்பும் பண்ணல, அப்படிப்பட்ட மகான். அவர் வந்து தன்னை பத்தி கஷ்டப்பட்டுகிறார். என்னென்ன சம்சாரம் அப்படி இருக்கு, அதுல இருந்து விலகினாமோ போகணும், பிறவையே வேண்டாம், பெருமாள் அடைஞ்சா போரும். அந்த சிந்தனையில தான் நாம இருக்கணும். அதுலதான் உபாசனைக்கு உபாசனத்துக்கே இறங்கணும்.
அப்படி உபாசனத்துக்கு இறங்குற சமயத்துல அவன போய் இந்த உடம்புல இருக்கிற கர்த்தத்துவம் தோத்திருத்தம் நினைச்சுக்கோ, அதையே அனுமானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா சரியா? அது எப்படி சரி? அதனால அந்த மாதிரி சிந்தனை கூடாது. வேற என்ன இருக்கு? இவன் யோ நான் இந்த சொந்தாரத்தை மாற்றி போயிக்கிறேன், இதுலேருந்து தப்பிச்சு இந்த உடம்பு எனக்கு வரக்கூடாது, இந்த கர்ம விஷயத்தும் கூடாது, இதெல்லாம் மீறி நான் அபேதவாதி குணங்களை உடையவனாக மோஷத்தை அடையணும், எம்பெருமானுடைய திருப்படி சம்பந்தத்தை போய் அடைஞ்சு விடணும், திருப்படி அடைஞ்சிட்டோம்னாக்கா அங்க நிம்மதியா இழப்பாரணும், ஆனந்தமா இருக்கணும். அப்படியெல்லாம் இவன் சிந்தனை பண்றான். அப்படி சிந்தனை பண்ணிதான் இவன் வந்து உபாசனத்தை ஆரம்பிக்கிறான். அதுதான் பக்கத்துல இருக்கிற மனசுல இருக்கிற புத்திஸ்தமானது. புத்திஸ்தம்னாக்க அந்த சிந்தனையே ஓடிந்து அதை விட்டுட்டு இந்த உடம்ப நினைச்சான்னு வச்சுக்கோங்க. பெருமாள் வைகிறார் நிச்சயாச்சார சௌச்சது என்ற பகவத்கீதையில, நிச்சயாச்சாரம் பொய்யான ஆச்சாரம் வந்து கர்மயோகத்தை விட்டுட்டு நேர ஞான யோகத்துக்கு போறேன் அப்படின்னு போயிட்டு நான் எல்லாத்தையும் விட்டேன் எல்லாத்தையும் விட்டேன் இருக்கான். அந்த சமயத்துல யாரோ பட்சணம் பண்றா, உடனே நாட்கள் ஜனம் ஓடுறது, இதெல்லாம் பொய்யான தபஸு, அது கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கர்த்தத்துவம் வேண்டாம், இந்த போக்திருத்தம் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி சிந்தனையில போகணும், அந்த மாதிரி சிந்தனையில போகணும். அதெல்லாம் விட்டுட்டு போறதுதான் மனசுக்குள்ள பக்கத்துல இருக்கிற விஷயம் அது. அதனால இவனோ ஞாத்தா ஞாத்தா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சுத்தமான எது பணமோ அதை தான் அவன் அனுஷ்டிக்கணும். அது ஒரு போக்தா இருக்கானே, போக்தானே ஞாத்தா, அவன் என்ன பண்றான் இந்த மாதிரி உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான். அப்ப எப்படி அனுஷ்டிப்பான்? அனுஷ்டிக்கிறது தனக்கு பக்கத்துல எது இருக்கோ அதுதான் அனுஷ்டிப்பான். எது பக்கத்துல இருக்கு? இந்த புத்திஸ்தமான இது. அதான் புத்திஸ்தான் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நான் சுத்தமாக இருக்கக்கிறவேன், நான் மோட்சத்தையே அடையக்கிறவேன், பெருமாளையே நினைக்கக்கிறவேன், அந்த மாதிரி சிந்தனாரணம். அப்படிப்பட்ட சிந்தனை வந்திருக்கோம் இல்லையோ அதுதான் இங்க சொல்லப்படுறது, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இதுதான் அந்தாங்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க வந்து நம்ம தத்துவ நியாயம் பார்த்துருக்கோம். தத்துவ நியாயம் என்ன பண்ணுவோம்? இங்க எப்படி உபாசிக்கிறானோ அப்படியே அங்க போய் அனுபவிப்பான். நம்ம எப்படி அனுபவிப்போம்? நம்ம எப்படி அனுபவிப்போம் அப்படின்னாக்கா, அதாவது சுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை வச்சுட்டுதான் நம்ம அங்க போய் அனுபவிப்போம். சுத்த ஆத்மஸ்வரூபத்தை நாம அங்க போய் அனுபவிக்க போறோம். அதாவது அபகத அபகதவாத்தோட கூடின நம்ம சுரூபம். அந்த மாதிரி அங்க போய் பெருமாளோட நம்ம அனுபவிக்க போறாங்க. அதுதான் சுத்த ஆத்மஸ்வரூபம். அப்போ பெருமாளையும் அனுபவிக்க போறோம், நம்மளையும் அனுபவிக்க போறோம். நம்மள அனுபவிக்க போனா நம்மளுடைய சுத்தாத்மஸ்வரூபம் அதெல்லாம். அதே மாதிரி பெருமாளோடு சேர்ந்து நம்ம அனுபவிப்போம். அதாவது என்ன அர்த்தம்? நான் எம்பெருமானுக்கு சரீரம், எனக்கு எம்பெருமான் சரீரி ஆத்மா, அந்த சிந்தனையில நாம் அனுபவிப்போம், அந்த சிந்தனையில நாம் அனுபவிப்போம். அதான் அங்க அனுபவிக்க போறோம். ஏன்னா நாலாம் அத்தியாயத்துல சொல்ல போறேன் ஐபாகியன திருஷ்டத்துவ அப்படின்னு சொல்ல போறேன். ஐபாகியன திருஷ்டத்துவாக்க பெருமாளன் மூலம் பிரிச்சே போக கூடாதான். அத மாதிரி சம்பத்தி ஆவிர்த்தார் உசேன சத்தா, பெருமாள் அடைஞ்சு நம்மளுடைய ஆவிர்வாவ சுரூபம் அதுதான் அடைவோம் அப்படின்னு அங்க இருக்கு சுந்தரகாரன் சொல்ல போறேன். ஆகவே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னாக்கா தற்கொலை நியாயம். இங்க எப்படி உபாசித்தோமோ அப்படித்தான் அங்க போய் அனுபவிப்போம். அது என்னது? ஏன் ஆத்மா அப்படின்னு பார்த்தா
हमारे अहम परमात्मा प्रमाण के नाम शरीर शरीर वाक्य है यहाँ के प्रमाण शरीर स्थान அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க போறோம். இதெல்லாம் இங்க உபாதனம் பண்ணாதான் அதெல்லாம் கிடைக்கும். இதான் தஸ்கிருத நியாயம். யதா கிருதஸ்மின் லோகே புருஷோ பவதி அதேதா பிரேத்ய பவதி. இங்க எப்படி நம்ம உபாதனம் பண்றோமோ அப்படியே அங்க போய் அனுபவிப்போம். அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அதனால அத்தனையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க இதுதான் இங்க கர்த்தத்துவம் தான் நம்ம பண்ணணும்னு போங்கோ. இந்த உடம்புல இருக்கிற கர்த்தத்துவம் போத்துட்டு அங்க போய் இந்த உடம்பு வருமா? இந்த கர்த்தத்துவம் வருமா? அது போத்துவம் வருமா? அதனால வராது. இதெல்லாம் கர்மவசியமான பிரகிருதி சம்பந்தமான கர்த்தத்துவம் போத்துவம் சரீரம் சுதுக்கம் இதெல்லாம் அதெல்லாம் அங்க வந்துருச்சோம்னாக்க அதுக்கு எதுக்கு உபாதனம் பண்ணலாம்? இங்க உபாதனம் பூஜிக்கலாமே. மித்தபடி கர்த்தத்துவம் இருக்குது, பௌத்தத்துவம் இருக்குது, நித்தியபடி சுகம், நித்தியபடி துக்கம், நித்தியபடி சண்டை எல்லாம் தானே இருக்கு. ஆனா நாங்க அப்படியே வச்சுட்டு போயிடலாமே, அதையே வச்சுட்டு போயிடலாம். அதனால அதுவே போர்மை இங்கேதான் போயிடலாம். இதுபோக நம்ம அவ்வளவு தூரம் போனோம், கஷ்டப்பட்டு உபாதனம் பண்ணி அங்க போய் இந்த கஷ்டத்தை அங்கேயும் அனுபவிக்கிறதுனாக்கா அது எதுக்கு உபயோகம்? அது தேவையில்லையே. அதனால பக்குவம் நியாயத்தை பாருங்க. அதை பார்த்தாலும் நாங்க சொல்றதுதான் சரியா இருக்கு. நீ சன்னிகர்ஷன் சொன்ன அதுவும் புத்திஸ்தமாக அதுதான் பக்கத்துல இருக்கு. இது நம்ம ஆத்ம சுத்தாத்த சுரூபம். அதை வச்சுதான் பார்த்துக்கிறோம். ஏன்னா எது நமக்கு சாத்தியம்? சுத்தமான ஆத்ம சுரூபம் தான் நமக்கு சாத்தியம். பெருமாள் எப்பொழுதும் சுத்தமா இருக்கும். நாமளோ கர்மாவனால மாற்றம் வைக்கிறோம். ஆகவே இந்த கர்த்தம் இப்ப இங்க இருக்கிற கர்த்தத்துவம் பௌத்தத்துவம் அதெல்லாம் கொண்டு பண்ணக்கூடாது. அங்க எது கிடைக்க போதோ அதை வச்சுதான் பண்ணணும். அதனால அந்த அவலபாபத்வாதிகள் அகம் பிரம்மாஸ்மி எம்பிரமானுக்கு நான் சரீரமா இருக்கேன், அவனை ஆத்மாவாக உடையவன் அந்த சிந்தனை அதுதான் உபாசிக்கணும். அதுதான் இந்த ஆத்மாவை உபாசிக்க வேண்டியதான் கர்த்தத்துவ பௌத்தத்துவம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்போ சுவாமி பாருங்க, அகம் இது பஜனே கஞ்சுகாத்மனோ ஆசத்தே மாமபாஸ்வேதிச்சே அந்நதா சன்னிகர்ஷாத் சுத்தோ ஹ்யாத்மாத்ர சாத்ய பலமிதி பலமதிஹி அவினாபாவினி போத்தகிருத்யே புத்யாத்மா புத்யாசன்னேம் தரஞ்சே சதி விதினியதா சத்கஜன்யாயுஷித்திஹி. இவ அர்த்தம் பார், அகம் இது பஜனே, நீயே நான், நானே அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது. தொம்பா அகம் அஸ்மி பகவோ தேவத்தை அகம் அகம் வை தோசி பகவோ தேவத்தை நீ தான் நான் இருக்கேன், நான் தான் நீயா இருக்க. அதான் என்ன அர்த்தம்? சரீராத்மபாவம். சரீராத்மபாவத்தை சொல்றது அது அப்படின்ட்டு அகம் அப்படின்னு உபாசிக்கிறது. அந்த உபாசனத்துல அகம் பஜனை கஞ்சுகசி ஆத்மா கஞ்சுமண்ண என்ன அர்த்தம்? கஞ்சுமண்ண சொக்காவது பேர் மேல போட்டுக்கிறமே அதுக்கு பேர் கஞ்சுகன்னு பேர். பெருமாளுக்கு நம்ம சொக்கா மாதிரி, நம்ம உடம்பு நமக்கு சொக்கா மாதிரி, நாமன்னா பெருமாளுக்கு சொக்கா மாதிரி. சரீரம்னு அர்த்தம், சரீரம்னு அர்த்தம் என்ன? அதாவது கஞ்சுகம் சொக்கா மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கக்கூடிய ஜீவாத்மா அவனுக்கு அவனுடைய தற்கால காரணம் தேசியா உபாதன காலத்துல எந்த உடம்பு இருக்கோ எந்த ஆகாரம் இருக்கோ அந்த ஆகாரத்தையுடைய இதுதான் உபாசனம் பண்ணணும். அந்த ரூபத்தை தான் அந்த ஆகாரத்தை தான் உபாசனம் பண்ணணும். ஏன் அது கர்த்தத்துவம் பௌத்தத்துவம் உடம்புல இருக்கிறது. உடம்பு சம்பந்தமா வந்த கர்த்தத்துவ பௌத்தத்துவாதிகள்
அவைகள் சிந்தனை பண்ணணும். ஏன் அப்படின்னு ஆசக்தி, ஆசக்தின்னு அர்த்தம் பக்கத்தில் இருக்கிறது அர்த்தம். உபாசன திசையில அந்த ஆகாரம் தான் சந்திகிதமா இருக்கு. நம்ம அதான் அனுபவிக்கிறோம், லோகத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால எப்படி தெரியுமோ, மாமுபாசி ஒரு தவறு சுதந்திர வித்தியில இந்திரன் சொன்னான், மாம்பு பாச என்ன உபாசியம், அப்ப என்ன அர்த்தம், சன்னிகிதமான இந்திரசரியம், இந்திரசரியம் அப்படித்தானே, அதை மாறிக்கிட்டு மாமுபாசி புதி தவத்து அங்க வந்தான் வந்த மாதிரி அந்த அந்த மாதிரி அத மாதிரி அப்படின்னு அவன் சொன்னான். இது சே அந்த மாதிரி சொன்னாக்க கிடையாது, அந்நதாக சந்திக்கிறது. நீ சொன்னதற்கே இந்த உடம்போட கூடினது கர்த்தத்தை பௌத்தத்தோடு கூடினதுன்னு அது இல்லை, இங்க சந்திக்கிறது அந்த சந்திக்கிறது இங்க இல்லவே இல்லை. வேற சந்திக்கிறம் வேற ஒண்ணு இருக்குது, சந்திக்கிறோம்னா பக்கத்துல இருக்கு. என்னது அப்படின்னா அமிர்தாத்மத்வாதி குணங்கள்லாம் பாருங்க, அந்த குணத்தோடு சேர்ந்த பரிசுத்தமான ஜீவன் இருக்கானே அவன் தான் சாத்தியா, பணத்தேன சாத்தியா பணமாக அதுதான் சன்னிகிதம். ஏன்னா அதுதான் நமக்கு ஓணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இந்த சம்சாரத்தை, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது, இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு சுத்தமா நிம்மதியா எப்ப இருப்போம், எப்ப இருப்போம் அப்படின்ட்டு. நீங்க தான் வரைக்கும் அதை இருக்கீங்க, நம்ம ஊர் மார்க்கெட்லாம் போனோம் அதை தெரிஞ்சுருக்கோம், கண்ணாமன்னு சேரும் சகதியமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உள்ள போயிட்டு எப்படாப்பா ஆத்துக்கு போய் குடிப்போம் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன, நம்மளுடைய சன்னிவேசம் என்ன, சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும், எதுவுமே கெட்ட வாடம் இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு மனசுல ரம்யமா இருக்கணும், மனசுல ஆனந்த கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஆசைப்படுறோம், அது மாதிரி பஸ்ல வரும் ட்ரெயின்ல வரும் எவ்வளவோ கஷ்டங்கள். ஆனா அதனால நம்ம என்ன பண்றோம், அங்கேருந்து எப்படா வெளில வருவோம் அப்படின்னு சிந்தனை வந்துட்டு ஆத்திர வந்து தீர்த்தம் ஓட்டு உட்காந்துன்னா எவ்வளவு சுகமா இருக்கு, மனதில் நிம்மதியா இருக்காது. லௌகிக கஷ்டத்திலே எப்படி, ஆனா அந்த சம்சாரம் எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு தோஷங்கள், அதுலேருந்து எப்ப மீறுவோம் அப்படின்னு தான் தோன்றது. அதுதான் சன்னிகரிஷம் பக்கத்துல இருக்கு, புத்தி சன்னிகரிஷம் பேரு, புத்தியினால பக்கத்துல இருக்குது. அதனால போத்திரு கிருத்தியே, போத்தா யாரு, ஞாத்தாவா உபாசகன், அவனுடைய கிருத்தியே, அவன் கிருத்தியம் அவனால பண்ணப்படக்கூடியது. அது என்னது, விகித விகிதமான உபாசனம், மோக்ஷர்வை பிரம்மோபாசித்த, யாருக்கு மோட்சம் ஒண்ணு அது இருக்கோ அவன் பிரம்மத்தை உபாசிக்கட்டும் அப்படின்னு விதி. அதுல பலமதி அவினாபாதி, பலதையும் நம்ம சொந்த அனுசந்தானம் பண்ணணும், பலதையும் மோஷ உபாசனத்தில் என்ன பண்ணணும், எனக்கு பலன் எது கிடைக்கும் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும், நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதனால பலதையை கூட அனுசந்தானம் பண்ணி அனுமதிக்கும். ஆகவே பலமதி பலத்தை அனுசந்தானம் பண்ணி தியானிக்கிறது, பலன்னு என்ன, நம்ம சுத்த ஆத்மஸ்வரூபத்தையும் எப்படி எந்திரமான நம்ம உபாசிப்போமோ அந்த மாதிரி நம்ம ஆத்மஸ்வரூபத்தையும் உபாசனம் பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும். அதனால பலமதி அவினாபாவினி, அதுவும் அவினாபாவினி என்ன அர்த்தம், பிரிக்க முடியாது, அதுவும் சேர்ந்தே உபாசிக்கணும், பலத்தையும் நாம சேர்ந்தே உபாசிக்க வேண்டும், பணத்தை விட்டுட்டு பணத்தை செய்ய விட்டு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அந்த சிந்தனையே இருக்கணும், அந்திம நிமிர்த்தின்னு ஒன்று சொல்லலாம் பார்ப்போம், சரணாகிறது எனக்கு கிடையாது, பிரபணம் எனக்கு இல்லை,
நம்ம எல்லாம் பரஞ்சாமி நினைச்சு அதை பண்ணிக்க வேண்டாம், அதெல்லாம் எப்பவும் நினைக்க வேண்டாம். நினைக்காத்தா கூட நேரத்தில் அடைஞ்சிடலாம். ஆனால் அந்திம ஸ்மிருதி பக்தியோக நெற்றுக்கு முக்கியம். ஜடபரத உபாக்கியம் சொல்லியிருக்கோம், ஆதிநாதர் மானா பிறந்தார், மானியன்னு சென்று பிறந்து போயிட்டார், அதனால மானா பிறந்துட்டார். பிரமாள் சொல்றார் அது மாதிரி இருக்காத, என்னையே நினைச்சுட்டு எப்பொழுதும் என்னையே நினைச்சுட்டு இருந்தேன்னா கிடைக்க தேவோ நானே உனக்கு கிடைப்பேன். அந்த மாதிரி உன் ஆத்மஸ்வரூபத்தையும் நினைச்சுக்கோ, அப்போ உனக்கு கிடைக்கிற உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் கிடைக்கும், சுத்தாத்ம சுரூபம் அப்படின்னு பெருமாள் பிரசிக்கிறார் கீதையில. அதனால பலமதிகி அவினாபாவின் அவினாபாவம் பிரிக்கவே முடியாதது அது. அதனால ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னா யதோபாசனம் அது மாதிரி பலமும் ஆம்நாதம், நான் எப்படி உபாசிக்கிறேனோ அப்படிதான் பணம் எனக்கு கிடைக்கும். நான் பணம் நான் எத்தியாவது என்ன பண்ணட்டும், இந்த உடம்பை வச்சுட்டு கஷ்டா போக்தான் உபாசனம் பண்ணாக்கா அது அங்க கஷ்டம். அதனால நம்ம திருப்பி போய் கஷ்டம் தான் அனுபவிக்கணும், அது தவறது கூடாது. அதனாலதான் புத்தியாசன்மே பலமா இருக்கிறதுனால புத்திக்கு ஆசன்னமா இருக்கு, ஞானத்துக்கு ஆசன்னம் அந்தரங்கமா இருக்கிறது. அதாவது ஆசனம்னா பக்கத்தில் இருக்குது சன்னிகர்ஷம். ஆனால் புத்தியினால எப்பவும் அதே சிந்தனை பண்ணணும் முடியும், அதனால புத்தியில் அதே சிந்தனை இருக்கு. இப்ப பெருமாள்கிட்ட போவோம், எப்ப இதை கொண்டு போவோம், பெருமாள்கிட்ட போகச்ச அழுக்கான விஷயத்துக்கு போகாது, ஏன்னாக்க பெருமாள்கிட்ட போவோம் நம்ம சுத்தமா சித்தா மாட்டோம் பிடிக்காம போகாது. அது மாதிரிதான் எத்தனையோ சொல்றது. காரணம் என்ன, பெருமாள் அவனை சுத்தமா பெருமாளும் காரக்கூடியதான் சேவிக்கிறான். நான் வெய்வே கூட எல்லாம் சாதா புறவையெல்லாம் வச்சிருந்தா எனக்கு பிடிக்காது, படிச்சு வச்சிருந்தார் பெருமாளுக்கு சிறப்பு. பெருமாள் ரவியில நல்ல புடவைகள் எல்லாம் இருக்கு, நல்லா வச்சு பாம்போம் பெருமாள் சேவை. காஞ்சிபுரத்தான் வந்து பார்க்கணும், ஒரு கருட சேவைன்னு பெறும் எல்லாரும் பட்டு புடவை படிச்சு படிச்சு வச்சு தருவா, ஒரிஜினல் வந்து பிரமாள் நல்லா சேவைப்பா. அண்ணா சிவேஷ்வரெல்லாம் பிராமணெல்லாம் புருஷாலெல்லாம் என்ன பண்ணுவா, பேருக்கும் அப்படிதான் மஞ்சள் வாங்குவா எல்லாம் பண்ணுவா. வந்து அவன் புருஷாலெல்லாம் பலப்பலப்பலாம் பெட்டக்கிற வேஷ்டி மயிர்கண் வேஷ்டி எல்லாம். ஒரு வாட்டி நீங்களாம் தீபாவளிக்கு இந்த பக்கம் வந்து இங்கே வச்சுக்கோங்க, தீபாவளிக்கு அன்னைக்கு உங்க காத்திர காத்தால கொண்டாடிடுவோங்க, சாயங்காலம் வாங்கோ தீபாவளி சேவிக்கிறதுக்கு தேவப்பிரமாணம் சொல்லி வந்துடணும். ஒரு அஞ்சரை மணிக்கு பொறுப்பாடு நடக்கும், பொறுப்பாடு நடக்கிறதே பார்க்கணும் எல்லாரும் அப்பதான் புது திருப்பிப்பார் கரெக்டானே வச்சுட்டு இருவா. சாயங்காலத்துல பல 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 பலன்னு வேஷ்டிகள் பல பல பலன்னு புடவை குழந்தைகள்லாம் சுக்கா போட்டுக்கோம், கார்த்தால வெடி வெடிக்கவே மாட்டாவா, பெருமாள் நேரத்துல வெடி வெடிக்கிறது இவ்வளோ வெடி வெடிப்பா, என்ன பார்த்தாலும் வெடி சுத்தம் வெடி சுத்தம் வெடி சுத்தம். ஏன்னா பெருமாள் வந்து வச்சு வெடிக்கிறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பெருமாள் பண்ணச்சு அதான் விசேஷம், அதெல்லாம் கூட ஒரு உபச்சாரம், அந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் தான் முக்தி தர்ஷன மாதிரி. ஆகவே புத்தியாசன்னே புத்திக்கு சந்திகரிஷமா இருக்கு, புத்திக்கு சந்திகரணம் தான் அந்தரங்கம், புத்திக்கு புத்திக்கு புத்தி புத்தியில இருக்கிறது தான் அந்தரங்கம், உடம்புல இருக்கிறது அது இல்லை. எனக்கு ஞானம்ன்றது நம்ம கிட்ட ஓடிண்டே இருக்கிறது, உடம்பு பத்தி சில பேர் சிலத்துக்கு நினைப்போம், சில சமயம் சில சமயம் நினைக்க மாட்டோம். ஞானம்ன்றது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டே இருக்கும். உபாசகனுக்கு பெருமாளை பத்தியும் தன்னை பத்தியும் தான் அங்க போய் பணத்தை செய்ய பத்தியும் எப்பொழுதும் நினைச்சிட்டு இருப்பான். அதனால அதுதான் அந்தரங்கம். சரீரமோ பகிரங்கம், அசித்தம் பகிரங்கம் அந்தரங்கே, அந்தரங்கனுக்கு பகிரங்கமானது அசித்தம் துர்பலம், அந்தரங்கம் தான். அதனால அந்தரங்கே சதி, மனதனால ஞானத்தினால பலது செய்ய நம்ம சிந்தனை பண்ற முடியும், அதனால இது சிரேஷ்டமா இருக்கு.
சித்தஸ்வரூபம். அது மட்டும் இல்ல, அதனாலதான் தத்துவ நியாய சித்தி யதாகதஸ்மின் லோகே பிரசோ பவதி சதா இதா பிரத்ய பவதி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எப்படி உபாசனம் பண்றோமோ அப்படியே நமக்கு அது கிடைக்கும் அப்படின்றது விதிலிங்கத்தா இந்த ஸ்ருதி தத்துவ நியாயத்தினால இது சொல்லப்பட்டிருக்கு. இது விதிலிங்கம் விதிலிங்கமா இருக்கிறதுனால இது எப்பொழுதுமே பண்ணணும். அதனால என்ன இப்போ ஒத்த உபாசனம் பண்ணிச்சு தன்னை எப்படி உபாசனம் பண்ணிக்கிறது அப்படின்னு இந்த உடம்புல இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் மௌத்தத்துவம் நினைக்கக்கூடாது. வேற என்ன நினைக்கணும் அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கேன், பரமாத்மா எனக்கு சரீரியா இருக்கும், அந்த மாதிரி அபகத பாத்திரம் நடக்கிறது. இதுதான் என்னுடைய சுரூபம். இது இதோடு சேர்ந்துதான் முக்தி திசையில பெருமாள் அனுபவிப்பேன். அந்த பெருமாளுக்கும் நான் அதே விசிஷ்டமான அனுபவிப்பேன், அதாவது சேர்ந்துதான் அனுபவிப்பேன். தனியா நான் தனியா வந்து இங்க இங்க சேவிக்கிற பாருங்கோ பெருமாள் அங்க இருப்ப தூரத்தையும் கேட்கப்போம். அந்த மாதிரி இல்லை, பெருமாளுக்கு விசிஷ்டமா பெருமாளுக்கு உடம்பா இருந்தாலும் நான் அனுபவிப்பேன். அந்த சிந்தனை தான் இங்க பண்ணணும். அதனால தூரப்பட்டு சொன்னது தப்பு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகம் பாருங்கள். தற்கால காரின சாத் அகமிதி பஜனே கஞ்சுகஸ்ய ஆத்மனோதி ஆசத்தே மாமுபாஸ்வேதி புஜிதவதி சேத் நான்யதா சந்நிகர்ஷாத் சுத்தோஷ்யாத்மாத்ர சாத்யா பலமதி அவினாபாவினி போத்ருகிருத்யே உத்தியாசம்ங்கே சதி விதினியதா கவிதாக்கியகன்மாய கல்யாணமுனயாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த பரமே நமஃ.